wake your ass up, cause it's time to go beast mode. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தரம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு தரம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணு தரம். கைஸ் வெல்கம் பேக் அகைன். என்னடா இது இவ்வளோ நைட்டு லேட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற உனக்கு வேற வேலையிலே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை தான் என்ன பண்ண. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மையை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிடணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் காஸ்டியூம்ஸ்க்கும் வச்சு ஆப்போம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்க்கு வச்ச ஆப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. என்னடா அப்படி மெயில் காஸ்டியூம்க்கு வச்ச ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா மெயில் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட்ஸில் ஸோ இனிமேல் வராது. எப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தரேன், போய் பார்த்துருங்க எஃப்எஸ் ஸ்டோரில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு பேட்ச் அப்டேட்டுக்கு போன பேட்ச் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மைன் காஸ்டியூம் ஸோ மைன் மெயில் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் ஸ்டோரில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் அப்டேட்டோட பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கைஸ் உண்மை தான். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதோட மெயில் டாப் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கியதான் ஓன்டினி காட்டும் இரு ஸ்டோர்லேருந்து எடுத்தால் கூட பட் அதான் பார்த்தீங்கன்னா அது காட்டவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் ஸ்டோரில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மங்கிக்குள்ளே போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னை காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட்டில் டைமண்ட் பிடுக்கிற மாதிரி ஈவெண்ட்டில் விட்டுருந்தானுங்க. ஸோ அதோட ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. பட் மற்ற கண்ட்ரி சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடுங்கிற ஈவெண்ட்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ என் அடுத்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோல்டு ராயல் ஸோ மூணு கோல்டு ராயல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் காஸ்டியூம் தான் வருது. ஸோ மேல் காஸ்டியூம் வரவே இல்லை. அடுத்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய அந்த கிரிக்கெட் ட்ரெஸ் ஸோ இந்தியன் ஜெர்சி போட்ட கிரிக்கெட் ட்ரெஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் எவ்வளோருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட். ஸோ ஃப்ரீ ஈவெண்ட்டாக அந்த கோல்டு ராயில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஃபீமேல் சம்திங் காஸ்டியூம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கல, ஏன்னா 3 மில்லியன்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கரீனா அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீமேல் காஸ்டியூம்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஃபீமேல் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட இந்த தடவை ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் காஸ்டியூம் வாங்க யாருமே அவ்வளோவா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிளேயர்ஸ் தான் டோட்டலாக யூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபீமேல் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 100%ல் பார்த்தீங்கன்னா 95% பார்த்தீங்கன்னா மேல் பிளேயர்ஸ் தான். ஸோ மீதி இருக்க 5% பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிளேயர்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 1% ஃபீமேல் பிளேயர்ஸ் யூடியூபராக இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் இந்த ஃபீமேல் காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அவங்க இதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேல் காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஃபீமேல் காஸ்டியூம்ஸாக இருந்தாலும் ஸோ ஈவெண்ட்டில் இல்லாமல் ஸோ ஃப்ரீயாக கொடுக்க மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அடுத்து நேத்து சர்வர் அப்டேட் வந்துச்சு. ஸோ கரீனா பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ரொம்ப பெரிய தப்பு வச்சிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பர்ஷிப்பே போடாமல் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் போட்டு முடிச்சிருப்போம். ஸோ அந்த மெம்பர்ஷிப் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து வெறும் 6 நாளைக்கு தான் போட்டிருப்பான். பட் ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 24 டேஸ்க்கு உனக்கு வீக்லி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரீனா தரப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய பக் இருக்கும். ஸோ அவங்க மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த டைமண்ட் எங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் கிளேம் விளாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி வந்து டாப் அப் பண்ணானுங்க. ஸோ என்னடா இது எலைட் பாஸ் ஏண்டா விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வரல. ஸோ மற்ற கண்ட்ரி சர்வர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ டிஸ்கவுண்ட் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரி சர்வரில் இருக்கவங்க தான் எழுச்சவன் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த எலைட் பாஸும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான ஈவெண்ட் இன்னும் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட அந்த கமெண்ட்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லேயே கரீனா பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ நோ எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் நோ மோர், நீங்கள் அது வந்து உள்ள கேமுக்குள்ளே இருக்குது அதில் போய் வாங்கிக்கோங்க. எங்களுக்கே தெரியாதாடா எலைட் பாஸ் உள்ளே இருக்குது கேமுக்குள்ளே இருக்குது அதை போய் வாங்கினது,
நீங்க டிஸ்கவுண்ட்ல சொல்லி விடுவாங்கன்னு சொல்லி தான் ரொம்ப நேரம் நிறைய பிளேயர் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்களோட இது என்னன்னா டைமண்ட் டாப் அப் தான். ஸோ மெயின் மோட்டிவான டைமண்ட் டாப் அப் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து உங்களோட மோட்டிவாக எடுத்துக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இனி வந்து கரீனாவுக்கு வந்து ஒரு டைமண்டும் ஸ்பெண்ட் பண்ணாதாங்க. இருக்கிற டைமண்டை பார்த்தீங்கன்னா விளாடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது 2 மாதம் ஸோ 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக கரீனாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஈவெண்ட்லேயும் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. கம்மியான டைமண்ட் கூட கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயரை, ஸோ அதை போய் அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் பேஜ் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கீழே போட டெய்லி போடுற போஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா இலை பாஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதுங்கன்னா ஸோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நீங்கள் வந்து டைமண்டே பண்ணாதுங்க. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இதில் இந்த ஈவெண்ட்லாம் வந்து மொக்க ஈவெண்ட். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிங் ஈவெண்ட், கிங் பாக்ஸர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ மற்ற கண்ட்ரிஸ் ஒருவர் பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கிங் பாக்ஸர் ஈவெண்ட், ஸோ பிரேசில் சர்வர், அந்த வியட்நாம் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட், அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி சர்வருக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக நல்ல இதாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்டான ஈவெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுங்க. ஸோ இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் அப் பண்ணவே பண்ணாதுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கரீனாவோட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி அவங்க போஸ்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க உடனே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா மேல் காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட்ல வராது. ஸோ ஃபீமேல்ஸ் காஸ்டியூம் தான் பார்த்தீங்கன்னா ஓர் இனி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர், ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணல இந்த இதை இது வரைக்கும். இந்தியன்ல இருக்க எந்த யூடியூபரும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே இல்லை. அண்ணன் நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைக்கை வந்து கொடுத்துருங்க. ஸோ லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆலோசனை எனேபிள் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் அண்ட் எனேபிள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூடியூபரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக 1K அடிச்சலாம். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனும் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் கொடுங்க, வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை பை கைஸ், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே.